சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியின் மனைவி ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் இருவேறு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து மூன்றாவது நீதிபதிக்கு அந்த வழக்கானது மாற்றப்பட்டது. அந்த வழக்கின் விசாரணையானது கடந்த சில நாட்களாக நடைபெற்று முடிந்த நிலையில் இருதரப்பு வாதங்களும் முழுமையாக நிறைவுற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிறது. மூன்றாவது நீதிபதி சி வி கார்த்திகேயன் இந்த தீர்ப்பை வாசித்து வருகிறார். இதில் அமலாக்கத்துறைக்கு சாதகமாக தீர்ப்பானது வெளியாகி இருக்கிறது. விசாரணை அதிகாரிகளை வெறுப்பேற்றும் வகையில் கைதிகள் நடந்து கொள்ளக்கூடாது. அதேபோல செந்தில் பாலாஜியை காவலில் எடுக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது என நீதிபதி தனது தீர்ப்பில் கூறியிருக்கிறார். தொடர்ந்து இது தொடர்பான நேரலையை அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக வெளியீட்டு பிரிவு ஆசிரியர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், நான் ஏற்கனவே கேட்டது போல அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுகிறது அப்படின்னா அவருக்கான தண்டனை என்னவாக இருக்கும்? தற்போதைய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. அதாவது சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய் சட்டவிரோதமாக வங்கிகளில் தொடர்புக்கு இல்லாமல் தனிப்பட்ட முறையிலே கையாளப்பட்டிருக்கிறது என்பது குறித்துதான் தற்போது இந்த வழக்கானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போது அவர் மனித உரிமை மீறலுக்கு உட்படுத்தப்பட்டார் என்பதுதான் அவர் தரப்பு வாதமாக இருந்தது. அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்பது அமலாக்கத்துறையின் வாதமாக இருக்கிறது. இரு தரப்பு வாதங்களையுமே அடுத்த மூத்த வழக்கறிஞர்கள் முன்வைத்த நிலையில் தற்போது இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது கைது செய்யப்பட்ட போது செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு முழுமையாக ஒத்துழைக்கவில்லை, விசாரணை அதிகாரிகளை வெறுப்பேற்றும் வகையில் நடந்து கொண்டார் என்று கூட குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது நீதிபதியும் அந்த கருத்தையே முன்வைத்திருக்கிறார். அதாவது விசாரணைக்கு உட்படுத்தப்படுபவர்கள் விசாரணை அதிகாரிகளை வெறுப்பேற்றும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்று நீதிபதி குறிப்பிட்டிருப்பதோடு விசாரணைக்கும் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக அடுத்த கட்டமாக கீழமை நீதிமன்றத்திலோ அல்லது உயர் நீதிமன்றத்திலோ செந்தில் பாலாஜியை மீண்டும் அமலாக்கத்துறை காவலை எடுத்து விசாரிக்க மனு தாக்கல் செய்யும். அதை பொறுத்து செந்தில் பாலாஜியை எத்தனை நாள் விசாரிக்கலாம் என்பது குறித்து நீதிபதிகள் அனுமதி அளிப்பதை அடுத்து மீண்டும் செந்தில் பாலாஜியை விசாரணைக்கு உட்படுத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தயாராக இருக்கிறார்கள். இது தொடக்கம் மட்டும்தான். இதற்கு பிறகு இன்னும் பலகட்ட நடவடிக்கைகள் இருக்கிறது. செந்தில் பாலாஜியை விசாரணைக்கு எடுக்க வேண்டும். அந்த விசாரணையின் அடிப்படையில் அவரிடமிருந்து பெறப்படும் தகவல்கள், ஏற்கனவே திரட்டப்பட்ட தகவல்கள் உள்ளிட்ட குறித்து வழக்கு தாக்கல் செய்யப்படும். அதற்கு பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கை தொடங்கும். தற்போது செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலில் இருக்கிறார். அதாவது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாலும் அவர் தற்போது நீதிமன்றத்திற்கு நிலையில் ஏற்கனவே அவரை அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. ஆன போதும் கூட அவர் மருத்துவ காரணங்கள் காரணமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை விசாரிக்கவில்லை. இந்த நிலையில் தற்போது செந்தில் பாலாஜியின் கைது மற்றும் அவரை விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உள்ளது என்ற நீதிபதி தீர்ப்பை தெரிவித்திருக்கும் நிலையில் தன் மீது குற்றச்சாட்டு இல்லை என்பதை விசாரணையின் போது செந்தில் பாலாஜி உறுதி செய்து கொள்ளலாம். அதாவது தன் மீது குற்றச்சாட்டு இல்லை என்று நிரூபித்துக் கொள்ளலாம். எனவே அமலாக்கத்துறை அவரை விசாரிக்க அதிகாரம் உள்ளது என்று இரு நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு அழைத்து செல்படக்கூடிய மனுவை தாக்கல் செய்வார்கள். அதையடுத்து நீதிபதியின் அனுமதியை பொறுத்து எத்தனை நாள் அவரை விசாரிக்கலாம் என்பது குறித்தான தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகும்.